மலையே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹிமாலயாஸோட பீக்கில் இருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போகிறோம். ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நந்தவன சோலைன்னு சொல்லலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையின் அழகுன்னு சொல்லலாமா, எப்படி சொல்கிறதுனே தெரில. எப்படி வந்து இறைவன் வந்து இப்படி ஒரு படைப்பை வந்து படைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, பூமியிலேயே இன்னும் பார்க்க வேண்டியது இவ்வளோ இருக்குது இந்தியாவுக்குள்ளேயே அப்படின்னா, இன்னும் மற்ற நாடுகள், மற்ற கண்டங்கள், மற்ற கோள்கள், மற்ற உயிரினங்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இன்னும் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றது தெரில. அழகு இப்படி விருந்து பறந்து போய்கிட்டே இருக்கு, ஆனால் மனிதனோட அறிவு குறுகி சுருங்கிட்டு போயிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு மெசேஜ் அனுப்பும்போது கூட ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஃபவுண்டேஷன் வரக்கூடிய மெசேஜஸ் கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அது உங்களிடம் பிரதிபலிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மெசேஜ் அனுப்பும்போது கூட ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, உங்கள் பேர், ஊர், எதுக்காக மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன விஷயம், இதெல்லாம் கிளியராக போட்டு ஒரு மெசேஜாக போடுறீங்கன்னா கூட, வாய்ஸ் நோட்டாக போடுறீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு மேலே போகாமல் போடணும். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்காங்க அப்படின்னா ப்ளே பண்ணி கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் டைப் பண்ணி அனுப்பும்போது கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னால் தமிழ், ஒரு குறைஞ்சது ஒரு 1000 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து இன்றைக்கி அனுப்பக்கூடிய மெசேஜை ஃபஸ்ட்டு மெசேஜ் ஹாய் அப்படின்னு போட்டு விட்டுறது, ஹாய் அப்படின்னு போட்டு விட்டால் நம்ம அவங்க என்ன, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா, இல்லை எதுக்கு அணுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, என்ன எது தெரியும். இது எப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு கண்டக்டர்கிட்ட எங்கே போகணும் அப்படின்னு டிக்கெட் கேட்டால் எங்கே கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஒருவரை அணுகும் போதே நம்ம என்ன தேவைக்காக அணுகிறோம், எதற்காக அணுகிறோம், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது மெயினான விஷயம் என்னென்னா, வளர்ந்து நீங்கள் சென்று கொண்டே இருக்கும்போது தடைகள் உங்களை தேடி வரும், சூழ்ந்து வரும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நாங்கள் இப்படி நினச்சோம், உங்களை நாங்கள் அப்படி நினச்சோம், நீங்கள் என்ன இந்த பாதையில் போகிறீங்க, அந்த பாதையில் போகிறீங்க. பாருங்கள், சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன், ஆன்மீக பாதையை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோடய விருப்பம் இல்லை, முன்னோர்களோட விருப்பம், சித்தாதி சித்தர்களோட விருப்பம். அதை எடுத்து வழி நடத்தும் போது அதர்மத்தின் பாதையில் 100% நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை விட்டு ஒரு வகை இப்போ வந்து வழக்கமான ஆன்மீகம், இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆன்மீகம் வேறு, எப்பயுமே சாமி கும்பிட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஆன்மீகம் கலந்த கற்பூரம், ஊதுபத்தி, ருத்ராட்சம், இந்த மாதிரி கமழக்கூடிய இடங்கள்லேயே ஆன்மீகத்தை பார்த்துட்டீங்க. ஆன்மீகம் என்றது சினிமாவில் இருக்குது, ஆன்மீகம் என்பது இறப்பில் இருக்குது, ஆன்மீகம் என்பது முத்தத்தில் இருக்குது, ஆன்மீகம் என்பது கலவி செக்ஸில் இருக்குது, ஆன்மீகம் என்பது இயற்கை அழகில் இருக்குது, ஆன்மீகமாத இடங்களே கிடையாது. அதனால இந்த ஆன்மீக புரிதலை பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஸ்டைலில் எல்லா வகையிலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இந்த சேனலே தவிர, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறதுக்கு இது என்டர்டெயின்மெண்ட் ஜோன் கிடையாது. ஸோ அதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். மக்களுக்கு இந்த ஞானத்தை எந்த வகையிலலாம் கொண்டு போய் போதிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த வகையிலெல்லாம் கொண்டு வந்து போதிப்போம். அது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய சீர்கேடாவோ இல்லை சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடாவோ அமையாது. அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சுற்றுப்புற சூழலை பற்றி பேசணும், இல்லை வந்து ஃப்ரீயான டொனேஷன் பண்ணணும். அன்னதானத்துக்கு அதிகமாக டொனேஷன் வராதப்பவே நம்ம நாங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வச்சு அன்னதானம் டெய்லியும் போயிட்டுருக்கு. ஸோ இது நாங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறக்கா கிடையாது, ஆர்டர் பண்ணாது எந்த விஷயத்தையும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக ஆஃபர் பண்ண வரோம் அப்படின்னா, ஒரு ஞானத்தை யாருமே சொல்லாத விஷயத்தை பெரிய போதனைகளில் சொல்ல வரோம்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்தாதீங்க, நாங்கள் அதை கண்டுக்க போகிறது கிடையாது. பட் உங்களால் பல பேர் வந்து ரூட்டு மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கெடுத்துக்காமல் நல்ல பாதையில் உங்களால் நம்ம மற்றவனை நல்ல பாதைக்கு அனுப்ப முடியலனாலும் பரவாயில்ல, நல்ல பாதைக்கு போகிறவனுக்கு எடுக்காதீங்க. அட் த எண்டு எல்லாமே ஒன்றே ஒன்று தான், இந்த ஆன்மீகத்தை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா வழியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். சினிமா வழியில் கொண்டு போய் சேர்க்கலாம், டாக்குமெண்ட்ரிஸில் கொண்டு போய் சேர்க்கலாம், மீடியா ஊடக வழியில் கொண்டு போய் சேர்க்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கொண்டு போய் சேர்க்கலாம். தர்மத்துக்கு என்றைக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் என்பது தேவைப்படாது, ஆனால் இந்த கலியுகத்தில் கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன பழைய கற்கால மாதிரியாக மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான சூழலில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி 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 நுட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.